Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே, அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும், எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை. வாழ்க்கையில பல போராட்டங்கள் வழிகளை கடந்துதான் ஒவ்வொருவரும் வாழ்க்கை பயணத்தை நடத்திட்டு இருக்கோம். என்ன நடந்தாலும், எது நடந்தாலும், நம்ம வாழ்வும் ஒரு நாள் மலரும் அப்படின்னு காத்துட்டு இருக்க அனைத்து உறவுகளுக்கும் நிச்சயம் மலரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வு கொள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாத்மா காந்தியடிகள் அவருடைய அவசியம் எந்த இடத்திலும் கிடையாது. இது அவருடைய மதிப்பிற்கும் அவருடைய பண்பிற்கும் அவருடைய தியாகத்திற்கும் அவரை மீண்டும் ஒரு முறை புரட்டி பார்க்கும் ஒரு அற்புத நிகழ்வா நீங்க எடுத்துக்கலாம். மகாத்மா காந்தியடிகள் அவருடைய உண்மையான பெயர் பார்த்தீங்கன்னா மோகன்தாஸ் கரம்சாந்த் காந்தி. அந்த உண்மையான பெயரை வைத்து அவரை தொடர்பு கொள்ள முயற்சிப்போம். வாங்க நிகழ்ச்சி கொள்ள போலாம். ஹாய், வணக்கம். மோகன்தாஸ் கரம்சாந்த் காந்தி. மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய ஆன்மா இருக்கா? மோகன்தாஸ் கரம்சாந்த் காந்தி அவர்களுடைய ஆன்மா இருக்கா? அவர் பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2, 1869. அவருடைய ஆன்மா இருக்கா? மோகன்தாஸ் கரம்சாந்த் காந்தி அவருடைய ஆத்மா இங்க பயணிக்கிறா? அவருடைய ஆத்மாவிற்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ஆத்மா இங்க இருக்கா? மோகன்தாஸ் கரம்சாந்த் காந்தி அவருடைய ஆத்மா இங்க இருக்கா? மகாத்மா காந்தி அடிகள் அவர்களுடைய ஆத்மா. நன்றி ஐயா. மதிப்புக்குரிய மகாத்மா காந்தி அடிகள் அவர்களுடைய ஆன்மா எங்க இருக்கு? மதிப்புக்குரிய மகாத்மா காந்தி அடிகள் அவர்களுடைய ஆன்மா எங்க இருக்கு? உங்களிடம் மக்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்ட கேள்விகளை இப்ப நான் கேட்க போறேன். சுதந்திரத்துக்கு பிறகு எப்படி இருக்க வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க? நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? சுதந்திரத்துக்கு பின்னாடி நாடு எப்படி இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க? உங்களுடைய இறப்பை எப்படி எதிர்கொண்டீங்க? அந்த நொடி உங்களுடைய இதயம் என்ன சொல்லிச்சு? உங்களுடைய இறப்பை நீங்க எதிர்பார்த்தீங்களா? உங்களுடைய இறப்பை எவ்வாறு எதிர்கொண்டீங்க? காந்தியடிகள் ஐயா, உங்கள் குரலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய இறப்பை எவ்வாறு எதிர்கொண்டீங்க? உங்களுடைய இறப்பை எப்படி எதிர்கொண்டீங்க? நீங்கள் பிறந்த ஊர் எது? நீங்கள் பிறந்த ஊர் எது? நீங்கள் பிறந்த ஊர் எது? உங்களுடைய மனைவி பிள்ளைகளை பற்றி சொல்ல முடியுமா? உங்களுடைய மனைவி பிள்ளைகளை பற்றி சொல்ல முடியுமா? அவர்கள் ஆன்மாவை சந்தித்தீர்களா? உங்கள் மனைவி பிள்ளைகள் அவர்களுடைய ஆன்மாவை சந்தித்தீர்களா? உங்களுடைய மனைவி பிள்ளைகள் அவர்களுடைய ஆன்மாவை சந்தித்தீர்களா? உங்களுடைய மனைவி பிள்ளைகள் அவர்களுடைய ஆன்மாவை சந்தித்தீர்களா?
உங்கள் குரலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம், உங்கள் பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் பெயர் என்ன? உங்களுடைய பிள்ளைகள் பெயர் என்ன? உங்களுடைய பிள்ளைகள் பெயர் என்ன? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? அவருடைய பெயர் என்ன? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? உண்மையாகவே எத்தனை பிள்ளைகள்? அவருடைய பெயர் என்ன? உங்களுடைய பிள்ளைகள் பெயர் என்ன? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? பெயர் என்ன? உங்கள் குரலில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நீங்க தான் பேசுறீங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக, உறுதிப்படுத்துவதற்காக உங்கள் தாய் தந்தையின் பெயர் என்ன? நீங்கள் தான் பேசுறது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக உங்கள் தாய் தந்தையின் பெயர் என்ன? உங்கள் தாய் தந்தையுடைய பெயர் என்ன? உங்கள் ஆத்மா எந்த நிலையில இருக்கு, எப்படி இருக்கு? மறுபிரிவு எடுத்துதான். உங்களுடைய ஆத்மா எந்த நிலையில இருக்கு, எப்படி இருக்கு? மறுபிரிவு எடுத்துதான். உங்களின் ஆத்ம நிலை என்ன? ஆத்ம உலகத்தில் உங்களுடைய பணி என்ன? காந்தி தாத்தா கிட்ட நாங்க ஆசியா ஒரு கேள்வி கேட்டிருக்கேன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தி தாத்தா உங்களை கொலை செய்தவர்களை ஆத்மாவை சந்தித்தீர்களா? அவர்களை மன்னித்தீர்களா? உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களை மன்னித்தீர்களா? மணிக்கும் பக்குவம் உங்களுக்கு வந்ததா? மணித்தீர்களா? உங்களுடைய மறுபிறவி எப்போ? உங்களுடைய நேதாஜி ஆத்மாவை பற்றி சொல்ல முடியுமா? அவருடைய இறப்பை பற்றி சொல்ல முடியுமா? நேதாஜி அவருடைய இறப்பை பற்றி உங்களால் பேச முடியும். நீங்க
உங்கள் சுயசரிதையில் சொல்லப்படாத விஷயம், உங்கள் வாழ்க்கையில் சொல்லப்படாத விஷயம் ஏதாவது இருக்கா? இந்தியா பற்றி சில வரிகள். சுதந்திரம் கிடைக்க அந்த நிமிடம் அவர் மனநிலை எப்படி இருந்தது? சுதந்திரம் கிடைத்த அந்த நிமிடம் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? சுதந்திரம் கிடைத்த அந்த நொடி உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? சுதந்திரம் கிடைத்த அந்த நொடி உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது காந்தி தாத்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய இந்த கேள்வி முக்கியமான கேள்வியாக இடம் பெறுது, பிளீஸ் பதில் சொல்லுங்க. சுதந்திரம் கிடைத்த, ஓகே நன்றி. நீங்கள் இருக்கும் லோகம் எது? நீங்கள் இருக்கும் லோகம் எது? நீங்கள் இருக்கக்கூடிய லோகம் எது? உலகம் எது? நீங்கள் இப்போ இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பீங்க இந்த உலகிற்கு? நீங்கள் இப்போ இருந்திருந்தால் இந்த உலகிற்கு என்ன செஞ்சிருப்பீங்க? நீங்க இப்போ இந்த உலகில் இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பீங்க உலக மக்களுக்கு? காத்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய அன்பான குரலுக்காக. இப்போ நீங்க இருந்திருந்தால் இந்த உலகிற்கு அற்புதமான இந்த விஷயத்தை நான் பண்ணியிருப்பேன்னா அது என்ன விஷயம்? ஆத்ம உலகத்தில் உங்கள் மனைவி, ஆத்ம உலகத்தில் உங்கள் மனைவி பிள்ளைகளின் ஆத்மாக்களை சந்தித்தீர்களா? உங்கள் தாய், மொத்தத்தில் உங்கள் குடும்பத்தின் ஆத்மாவை சந்தித்தீர்களா காந்தியடிகளா? மொத்தத்தில் உங்கள் குடும்பத்தின் ஆத்மாக்களை சந்தித்தீர்களா? ஐயா, உங்கள் குரல் ஒலிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். உங்கள் குரல் மட்டுமே ஒலிப்பதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. தாண்டி யாத்திரை உப்பு சத்தியாகிரகம் நடந்த ஆண்டு, தாண்டி யாத்திரை உப்பு சத்தியாகிரகம் நடந்த ஆண்டு, தாண்டி யாத்திரை உப்பு சத்தியாகிரகம் நடந்த ஆண்டு. வெள்ளையினே வெளியேறு போராட்டத்தில் நீங்கள் பங்கு பெற்ற ஆண்டு, வெள்ளையினே வெளியேறு போராட்டத்தில் நீங்கள் பங்கு, எந்த ஆண்டுல நீங்க இந்த போராட்டத்துல பங்கு பெற்றீங்க? வெள்ளையினே வெளியேறு போராட்டத்துல எப்ப பங்கு பெற்றீங்க? எந்த ஆண்டு நீங்க பங்கு பெற்றீங்க?
தண்டி யாத்திரைக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திர நாடாக மலர்ந்தது. அது மலர்ந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம், சுதந்திரம் கிடைத்ததுக்கு அப்புறம் உங்க மனதை பாதித்த விஷயம் எது? சுதந்திரம் கிடைத்ததுக்கு அப்புறம், சுதந்திரம் கிடைத்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம் எது? சுதந்திரம் கிடைத்தும் இந்த விஷயம் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நீங்க வருத்தப்பட்ட விஷயம் அப்படின்னா அது எந்த விஷயம்? காந்தியடிகள் ஐயா, உங்களுடைய இறப்பு ஒரு துரோகத்தால் நடந்தது அப்படின்னு சொல்லப்படலாம். அப்படி இந்த துரோகத்தால் நடந்த ஆண்டு எது? அந்த துரோகம் உங்களால் மறக்க முடிந்ததா, மன்னிக்க முடிந்ததா? அந்த துரோகம் செய்த நபருடைய பெயர் என்ன? நீங்க தென்னாப்பிரிக்கா, நீங்க தென்னாப்பிரிக்கா பயணம் செய்த ஆண்டு, நீங்கள் தென்னாப்பிரிக்கா பயணம் செய்த ஆண்டு நீங்கள் கட்சி தொடங்கிய ஆண்டு, இந்திய காங்கிரஸ் கட்சியை எந்த வருடம் நீங்க தொடங்கினீங்க? இந்திய காங்கிரஸ் கட்சியை எந்த வருடம் நீங்க தொடங்கினீங்க ஐயா? இந்திய காங்கிரஸ் கட்சியை நீங்க எந்த வருடம் தொடங்கினீங்க? உங்களுடைய முதல் சத்தியாகிரக போராட்டம் எங்கு தொடங்கினீங்க? உங்களுடைய முதல் சத்தியாகிரக போராட்டம் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத நபர் யார்? உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத நபர் யார்? உங்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத நபர் யார்? உங்களை அன்போடும் பண்போடும் நேசத்தோடும் பார்த்த நபர் யார்? உங்கள் குடும்பம் இல்லாமல் மற்ற நபர் இல்ல. இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராக நீங்க எந்த ஆண்டு தேர்வு செய்யப்பட்டீங்க? இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராக எந்த ஆண்டு தேர்வு செய்யப்பட்டீங்க? நீங்கள் படித்த படிப்பு என்ன, எது சம்பந்தமாக படிச்சீங்க? நீங்கள் படித்த படிப்பு என்ன, எது சம்பந்தமாக படிச்சீங்க? நீங்கள் படித்த படிப்பு என்ன, எது சம்பந்தமாக படிச்சீங்க? நன்றி, நன்றி, நன்றி. இறுதியாக மக்களுக்கு நீங்க என்ன சொல்லி விடைபெறீங்க? இறுதியாக நீங்க மக்களுக்கு என்ன சொல்லி விடைபெறணும்னு ஆசைப்படுறீங்க? இறுதியாக மக்களுக்கு என்ன சொல்லி இந்த நிகழ்வை முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நன்றி, 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 நன்றி. மோகன்தாஸ் ஐயா அவர்களுக்கு நன்றி. மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய இந்த பெயருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம். இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், எந்த இடத்துலையும் பதிவு பண்ணல. இது யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ எடுக்கப்பட்ட நிகழ்வல்ல. இது முழுக்க முழுக்க நம்ம மகாத்மா காந்தி அடிகள் அவர்களுடைய நினைவுக்காக, நினைவுக்காக, நினைவுக்காக சொல்லி இந்த நிகழ்வை நினைவுடன் முடிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே. Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously.
வணக்கம் மக்களே, அன்பை உறுத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும், எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வில் வெல்வதே உண்மையான வாழ்க்கை. சித்தர் போகர் அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவருடைய வரலாறு தான் இன்னைக்கு நம்ம முழுமையா பார்க்க போறோம். அவருடைய வரலாறு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ஆத்ம நிலையை கொண்டு இன்னைக்கு அவர் என்ன சொல்றார் அப்படிங்கறத முழுமையா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம், இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், அனைவராலும் நம்பப்பட வேண்டும், யாரையும் எந்த இடத்திலையும் கட்டாயப்படுத்தல, இது யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வு இல்லை 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 அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லிக்கிறேன். போகர் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, அவருடைய ஆத்ம நிலை என்ன, தெய்வ மனம் கொண்ட, தெய்வீக குணம் கொண்ட, தெய்வீகமாக வாழ்ந்த அந்த தெய்வத்தை இப்போ நம்ம பார்க்க போறோம், பேச போறோம். இது நம்பணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது, ஆனா அவருடைய நினைவை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கட்டாயம் உண்டு. வாங்க போலாம். ஹாய் வணக்கம் சித்தர் போகர், இருக்கீங்களா? ஹாய் வணக்கம் சித்தர் போகர், இருக்கீங்களா? வணக்கம் சித்தர் போகர், இருக்கீங்களா? வணக்கம் சித்தர் போகர், இருக்கீங்களா? போகர் அவர்களுடைய உயர்நிலை ஆத்மா சொல்லுங்க சித்தர், உங்களுடைய அந்த கனவுகள் என்ன, நீங்க தேடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்ததா? இப்போ உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு? இப்போ உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு? சித்தர் போகர் இருக்காரா? சித்தர்களுக்கு மறுபிறப்பு கிடையாது. சித்தர்கள் தெய்வங்கள், தெய்வங்களாகத்தான் மீண்டும் வாழ்வார்கள் அப்படிங்கிறது உண்மையா? இது உண்மையா? பொதுவாகவே பல கருத்துகள், சித்தர் போகர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னும், இல்லை சீனாவை சேர்ந்தவர் அப்படின்னு, இரண்டு கருத்துகள் இருக்கு. இந்த இரண்டு கருத்துல எந்த கருத்து உண்மையான கருத்து? சித்தர் போகர் அவர்களின் தாய் தந்தை யார்? சித்தர் போகர் அவர்களின் தாய் தந்தை யார்? உங்களுக்கு வாரிசுகள் உண்டா? உங்கள் சங்கதி இன்னும் இருக்கா? உங்களுடைய சங்கதி இன்னும் தொன்று தொட்டி இருக்கிறதா? உங்களுடைய சங்கதி இன்னும் இருக்கிறதா இந்த பூமியில்? இந்த பூமியில் உங்களுடைய சங்கதி இன்னும் இருக்கிறதா? முருகப்பெருமான் உங்களுக்கு காட்சி கொடுத்தாரா? முருகப்பெருமானை நேருக்கு நேர் பார்த்தீர்களா? முருகப்பெருமான் உங்களுக்கு காட்சி கொடுத்தாரா? முருகப்பெருமான் நாம படங்களில் வணங்கக்கூடிய முருகப்பெருமான், சிலைகளில் வணங்கக்கூடிய முருகப்பெருமான் உருவங்கள் அப்படியே உங்களுக்கு காட்சி கொடுத்ததா, இல்ல மாறுபட்ட உருவத்தை நீங்க சந்திச்சீங்களா? முருகப்பெருமானுடைய அந்த உருவம் எப்படி இருந்தது? உங்களுக்கு காட்சி கொடுத்த முருகப்பெருமான் எந்த தோற்றத்தில் காட்சி கொடுத்தார்? உங்களுக்கு காட்சி கொடுத்த முருகப்பெருமான் எந்த தோற்றத்தில் காட்சி கொடுத்தார்?
இப்போ இருக்க காலகட்டங்களில் திருமண தோஷம் நீங்க முருகப்பெருமானை எப்படி வழிபட வேண்டும்? இப்போ இருக்க காலகட்டங்களில் திருமண தோஷங்கள் நீங்க முருகப்பெருமானை எப்படி வழிபட்டால் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும்? குழந்தை பாக்கியம் வேண்டி முருகப்பெருமானுக்கு எந்த முறையில் விரதம் இருக்க வேண்டும்? குழந்தை பாக்கியம் வேண்டி முருகப்பெருமானுக்கு எந்த முறையில் விரதம் இருக்க வேண்டும்? அவ்வையார் பாட்டி பழனி மலையில் இருப்பது உண்மையா? அவ்வையார் பாட்டி பழனி மலையில் கடவுளாக இருப்பது உண்மையா? அவ்வையார் பாட்டி உண்மையிலேயே பழனி மலையில இருக்காங்களா? அவங்கள நீங்க சந்திச்சிருக்கீங்களா? சிவபெருமான் பிரதோஷ விரதம், பிரதோஷ பூஜை, அது எப்படி முறையாக செய்யறது? அப்படி செய்தால் என்ன பலன்? சிவபெருமான் பிரதோஷ வழிபாடால் என்ன பலன் கிடைக்கும்? மக்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது? என்ன பலன் கிடைக்கும்? அடுத்து அசைவம் சாப்பிடுவது பாவக்கணக்கில் சேருமா? மனிதர்கள் அசைவம் சாப்பிடுவதால் பாவக்கணக்கில் சேருமா? மனிதர்கள் அசைவ உணவு உட்கொள்வதால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா? ஆத்மூலகத்தில் அந்த பாவக்கணக்கு இருக்கா? பதிலுக்கு காத்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு முக்கியமான பதிலாக அமையும் அப்படின்னு நானும் பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். உங்கள் பதில் ஒழிக்குமா? அசைவம் சாப்பிடுவது பாவக்கணக்கா? அன்றைய காலகட்டங்களில் வாழ்ந்த மனிதர்கள் எந்த மாதிரி உணவை உட்கொண்டார்கள்? அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த நீங்கள் எந்த மாதிரி உணவுகளை உட்கொண்டீர்கள்? எந்த மாதிரி உணவை விரும்பி அருந்தினீங்க? உங்களுடன் உடன் பிறந்தவர்கள் யார் யார் உங்கள் உடன்பிறப்பு யார் யார்? உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் யார் யார்?
நீங்கள் சந்தித்த தவம் புரிந்த முனிவர்கள் யார் யார், நீங்கள் பார்த்து வியந்த முனிவர் யார், சித்தர் யார், நீங்கள் பார்த்து வியந்த சித்தர் யார், நீங்கள் பார்த்து வியந்த சித்தர் யார், நீங்கள் பார்த்து இப்படி ஒரு சித்தரா அப்படின்னு வியந்த ஒரு சித்தர் யாராக இருக்கும், இந்த பூமியில் நீங்கள் பார்த்து வியந்த சித்தர் யார், நீங்கள் பார்த்து வியந்த சித்தர் யார், போகர் அவர்களிடம் அன்பாகவும் ஒரு தெய்வம், உங்களுக்கு பிடித்த அந்த திருவாத்தியார் யார், அந்த திருவாத்தியார் சித்தர் பத்தி சொல்ல முடியுமா, அந்த திருவாத்தியார் சித்தருக்கு அப்படி என்ன சக்தி, அந்த திருவாத்தியார் சித்தர் எங்கு இருந்தார், அவருடைய வழிபாட்டு தலம் எது, எங்க இருந்தார், எங்க தவம் புரிந்தார், அவருடைய அந்த அவருடைய பெயர் மறைக்கப்பட்ட காரணம் என்ன, அவர் ஏன் வெளியில வரல, இவ்வளவு பவரா இருந்த ஒரு சித்தர் ஏன் மறைக்கப்பட்டார், திருவாத்தியார் மறைக்கப்பட காரணம் என்ன, திருவாத்தியார் பற்றி ஓலைச்சுவடுகள் இருக்கா, திருவாத்தியார் பற்றிய ஓலைச்சுவடுகள் இருக்கா, அகத்திய முனிவரிடம் நீங்க பேசியிருக்கீங்களா, அகத்திய முனிவருடன் நீங்கள் பேசியிருக்கீங்களா, அவருடைய உயர்நிலை ஆத்மா தெய்வ நிலையை நீங்க தெய்வ நிலையை நீங்க பார்த்திருக்கீங்களா, மீண்டும் பிறப்பெடுக்க விரும்புறீங்களா, இந்த பூமியில, இந்த பூமியில மீண்டும் பிறப்பெடுக்க விரும்புறீங்களா, இந்த பூமியில் மீண்டும் ஒரு பிறப்பு எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, நீங்க விரும்புறீங்களா, இந்த பூமியில் மீண்டும் பிறப்பெடுக்கணும்னு விரும்புறீங்களா, போகர் சித்தர், சித்தர்கள் மனித பிறப்பெடுக்க மறுப்பது ஏன், மீண்டும் ஒரு பிறப்பெடுக்க சித்தர்கள் மறுப்பது ஏன், நன்றிகள் பல கோடி,
நல்லதொரு நிகழ்வு, நல்லதொரு விஷயம் எல்லார் வாழ்விலும் நடக்கட்டும். சித்தர்களின் ஆசியில் சிறந்ததொரு வாழ்வு நம்ம எல்லாரும் வாழ்வோம். இந்த நிகழ்ச்சி பார்க்குற எல்லாரும் நிச்சயம் வந்து ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம், நிச்சயம் வந்து இவரை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம ஒரு ஆர்வலாக வந்திருக்கோம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நாம் எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்வு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி நன்றி, வணக்கம் மக்களே. கண்ணு மட்டும் காலம் தாண்டி நிற்கும் மகனே, அது பேரு. இப்படி ஒருத்தன் வாழ்ந்தாங்கிற பேரு. Disclaimer: This video is made for entertainment purpose only. It doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே, அன்பை உறுத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் மனைத்தீனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும், எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை. தெய்வ நிலை சாதாரண நிலை கிடையாது, தெய்வ நிலை அடைவதும் சாதாரணம் கிடையாது. தெய்வங்கள் இருப்பவர்களுக்கு இருக்கும், இல்லாதவர்களுக்கு அது மூட நம்பிக்கை, அவ்வளவுதான். அந்த தெய்வ நிலையில உள்ள சக்திகள் என்ன, அந்த தெய்வ நிலையை அடைந்து ஒரு புண்ணிய நிலையை அடைந்து தெய்வத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உண்மையிலேயே தெய்வமாக மாறிய மனிதர்கள் இந்த பூமியில வாழ்ந்து சாதிச்சிருக்காங்க. தெய்வம் இருக்கு அப்படின்னு நிரூபித்த பல மகான்கள் முனிவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததான் செஞ்சாங்க. அப்படி நிரூபித்த ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம பேச ட்ரை பண்ண போறோம். அது முழுக்க முழுக்க உண்மை, அது நம்பிக்கைக்குரிய விஷயம், அனைவராலும் நம்பப்பட வேண்டும், யாரையும் எந்த இடத்துலையும் நான் கட்டாயப்படுத்தல. இது முழுக்க முழுக்க தெய்வ நிலையின் ஒரு தெய்வ அம்சத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை தவிர யார் மனதையும் புண்படுத்தவோ, யாரையும் காயப்படுத்தவோ, யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ இது எடுக்கப்பட்ட நிகழ்வு கிடையாது. வாங்க, அகத்திய முனிவர் அவர்களுடைய முற்பிறவி ஆத்மா தொடர்பு கொள்ள முடியுமா, போய் பார்ப்போம். ஹாய், வணக்கம் அகத்திய முனிவர், உங்களுடைய ஆன்மா இருக்கா? ஹாய் வணக்கம் அகத்திய முனிவர், உங்களுடைய ஆன்மா இருக்கா? உங்களுடைய ஆன்மா இருக்கா அகத்திய முனிவர், உங்களுடைய ஆன்மா இருக்கா? நீங்க இப்போ எந்த தெய்வத்தருகில் இருக்கீங்க, எங்க இருக்கீங்க, தெய்வ நிலையில இருக்கீங்களா? நீங்க இப்போ எங்க எந்த தெய்வ நிலையில இருக்கீங்க? காத்து கொண்டிருக்கிறோம், இப்போ நீங்க எந்த தெய்வ நிலையில இருக்கீங்க? உங்களுடைய பதிலுக்காக முழுமையாக காத்து கொண்டிருக்கிறோம். இப்போ பல மூலிகைகள் மறைக்கப்பட்டது, பல மூலிகைகள் அழிக்கப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். இன்று வரை நீங்கள் பயன்படுத்திய அந்த மருந்துகள் உங்களுடைய மூலிகைகள் அனைத்தையும் நீங்க யாருக்காவது சொல்லியிருக்கீங்களா? ஏதாவது ஓலைச்சுவடியில நீங்க அதை குறிப்பிட்டிருக்கீங்களா? உங்களுடைய மூலிகைகள் பத்தி உங்களுடைய காலகட்டங்களில் உங்களுடைய அந்த தவ புரிதல்ல பல மூலிகைகள் கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லப்படுது, அது உண்மையா? உண்மையிலேயே இப்பவும் அந்த மூலிகைகள்லாம் இருக்கா? இப்பவும் அந்த மூலிகை எல்லாம் இருக்கா? இப்பவும் மூலிகைகள் இருக்குதா உங்களுடைய? உங்களுக்கு கடவுள் காட்சி கொடுத்தாரா? உங்களுடைய தவ
வலிமையால் கடவுள் உங்களுக்கு காட்சி கொடுத்தாரா? எந்த மாதிரி உருவத்துல உங்களுக்கு காட்சி கொடுத்தார் கடவுள்? எந்த மாதிரி உருவம் அவருடைய சொந்த உருவத்தில், அவருடைய சொந்த உருவத்திலே காட்சி கொடுப்பாரா இல்ல வந்து ஜோதி வடிவில் காட்சி கொடுப்பாரா? நீங்க வாழ்ந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நேருக்கு நேர் கடவுளை நீங்க சந்தித்ததாக சொல்லப்படுது, அது எந்த உருவத்துல நீங்க சந்திச்சீங்க? எந்த உருவத்துல நீங்க சந்திச்சீங்க? இப்போ இருக்க காலகட்டங்களில் கடவுளை சந்திப்பது சாத்தியமா? இப்ப இருக்க மனிதர்கள் கடவுளை சந்திக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும்? இந்த உலகத்தில் அதர்மங்கள் தலை தூக்கி தர்மங்கள் அழிக்கப்படுது, இதற்கு கடவுள் வருவாரா? இதை காக்க கடவுள் வருவாரா? நல்ல மனிதர்களுக்கு துணை இருந்து நீங்க இந்த வழி நடத்தி இந்த உலகை காக்க நீங்க வருவீங்களா? அகத்திய முனிவர் மீண்டும் வருவீங்களா? நல்ல மனிதர்களுக்கு துணை இருந்து இந்த உலகத்தை காக்க, இந்த உலகத்திற்கு நல்ல விஷயங்கள் சொல்ல மீண்டும் வருவீங்களா? விநாயக பெருமானுடைய முகம், விநாயக பெருமானுடைய முகம் உண்மையிலேயே தும்பிக்கையோட தான் இருக்குமா? உண்மையிலேயே விநாயக பெருமானுடைய அந்த உருவம் அது உண்மையான உருவமா இல்ல இல்ல கடவுள் உலகத்துல அவருக்கு வேற உருவமா? உண்மையிலேயே இது ஒரு உண்மையான உருவமா? விநாயக பெருமானை நம்ம வழிபடும் உருவம் சரியான உருவமா? விநாயகி அப்படின்னு ஒரு கடவுள் வழிபடப்படுது, அதாவது வந்து விநாயக பெருமானுடைய பெண் தோற்றம். உண்மையிலேயே அந்த விநாயகி யாரு? விநாயகர் தோற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் கடவுள் விநாயகி யாரு? ஒரு மனிதனுக்கு குலதெய்வ வழிபாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? ஒரு மனிதனுக்கு குலதெய்வ வழிபாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? நாம வணங்கக்கூடிய கடவுள் எல்லாத்துக்கும் உருவ வழிபாடு நம்ம செய்யறோம், அந்த உருவங்கள் எல்லாமே கரெக்டா இல்ல எந்த கடவுளுக்காவது உருவம் மாறி இருக்கா? உருவங்கள் எல்லாம் சரியாக வைத்துதான் வழிபடுறோமா இல்ல உருவங்கள் மாறி இருக்கா? இன்னும் இந்த உலகில் உண்மையான சித்தர்கள் முனிவர்கள் இருக்காங்களா? எங்க இருக்காங்க?
இன்னமும் சித்தர்கள் முனிவர்கள் இருக்காங்களா இந்த உலகத்துல? எங்க இருக்காங்க? எந்த இடத்துல இருக்காங்க? திருவண்ணாமலை தொப்பியம்மாள் யார்? உண்மையிலேயே அவங்க வந்து கடவுள் சக்தி பெற்றவங்களா? குபேர வழிபாடு எப்படி செய்ய வேண்டும்? எந்த முறையில் செய்ய வேண்டும்? குபேர வழிபாடு செய்யும் முறை என்ன? குபேர வழிபாடு பணம் பெருக, கடன் பிரச்சனை தீர குபேர வழிபாடு செய்யும் முறை என்ன? நம்மளுடைய பாவங்கள் தீர்த்து ஆத்ம உலகத்திற்கு நிம்மதியாக சென்று மோட்சமடைய பூமியில் வாழும் மனிதர்கள் எந்த மாதிரி பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்ய வேண்டும்? எந்த மாதிரி நடைமுறையில் வாழ வேண்டும்? தன்னுடைய தவறுகளை உணர்ந்து மனிதர்கள் பூமியில் எந்த மாதிரி வாழ்ந்தால் ஆத்ம உலகத்தில் நிம்மதி பெறலாம்? மீதி காலத்தில் பாவங்களை கழிக்க மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும்? பாவங்களை கழித்து ஆத்ம உலகத்திற்கு போவதற்கு முன்பு பாவங்களை கழித்து மனிதன் நல்ல விஷயங்கள் செய்து அங்க போனா நிம்மதியாக வாழ்வதற்கும் நிம்மதியாக பிறப்பெடுப்பதற்கும் பூமியில் வாழும் மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும்? எந்த மாதிரி விஷயங்கள் செய்ய வேண்டும்? நோய் நொடி இன்றி மனிதன் ஆரோக்கியமாக சந்தோஷத்துடன் நிம்மதியுடன் வாழ மனிதர்களுக்கு நீங்கள் சொல்லும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன? உங்களுடைய புண்ணிய ஆத்மாக்கள் உங்களை மாதிரி புண்ணிய ஆத்மாக்கள் உயர்நிலை ஆத்மாக்கள் நிச்சயம் கடவுளுக்கு சமமாக பார்க்கப்படுது. கடவுளாகவே உங்களை வணங்குகிறோம். அந்த வணங்கள் எல்லாமே உங்களை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், உங்களை எப்படி நாங்கள் வழிபாடு செய்தால் நீங்கள் எங்களுக்கு வழி நடத்தி நல்ல விஷயங்களை கொடுப்பீங்க, உங்களை நாங்கள் எப்படி வழிபாடு செய்யணும், சித்தர்கள் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும், சித்தர் வழிபாடு வராகியம்மனின் சிறப்பு என்ன? வராகியம்மன் இப்போ வைரலாக, அதாவது வந்து பிரபலமாக வராகியம்மன் வளர காரணம் என்ன? வராகியம்மனின் நோக்கம் என்ன? வராகியம்மன் இந்த உலகை காக்க அவதாரம் எடுத்திருக்காங்களா? வராகியம்மன் இவ்வளவு கால்கங்களா தெரியாம இப்போ வராகியம்மன் உலகத்துல அவதாரம் எடுக்க என்ன காரணம்? நிச்சயம் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் அம்பாள் வந்து இந்த உலகிற்கு அவதாரம் கொடுக்க மாட்டாங்க, காட்சி கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயத்திற்காக காட்சி கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. எதற்காக வராகி அம்மன் அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு மறுபடியும் வந்திருக்காங்க? நீங்க